ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாகவே கறி விருந்துனாலே நம்ம பட்டை கிளப்பிட்டு கிளம்பிடுவோம். அதுவும் கிராமத்து கறி விருந்துனா சொல்ல வேணும். ஓகேங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். என் ஒய்ஃபோட பாட்டிக்கு வந்து ஒரு 85 இயர்ஸு. அவங்களோட நான்வெஜ் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு ரெண்டு ரெசிபி நான் சொல்லுவேன். அண்ட் தென் ஒரு சின்ன ஒரு அவங்க ஊர் கிராமம் ஓவியம் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். திருப்பூர் பக்கத்தில் பல்லாகவுண்டம்பாளையம்னு சொல்லிட்டு ஊர் இருக்குங்க. அது பக்கத்தில் ஆலம்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்குது. ரொம்ப அழகான இயற்கையான கிராமம். அங்கே தான் என் ஒய்ஃபோட பாட்டி ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த கறி விருந்துக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா இது வந்து வேட்டி செய்கிற மெஷினுங்க. நம்ம வந்து பவர்லூம் அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்க வேட்டி நெய்கிறவங்க. இவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு 80 வருஷம் இருக்கும். என் ஒய்ஃபோட பாட்டிக்கு ஒரு 85 வருஷம் இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபுல்லாகவே நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சிந்தாமணி கிரேவின்னு சொல்லுவோம், நாட்டுக்கோழியில் செய்வாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 400 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெயில் கருவேப்பிலை தழை போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நிறையா வரமிளகா போட்டு சிக்கன் நாட்டுக்கோழி போட்டுட்டு அப்படியே வணங்க விட்டுட்டிங்கன்னா அதுதாங்க சிக்கன் சிந்தாமணி, அவங்களோட ரெசிபி. அதுக்கப்புறம் ரத்தம் குடல். குடல்னு நாங்கள் இங்கே கொங்கு மாவட்டங்களில் சொல்லுவோம், சென்னை சைடில் போட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி குடலை வந்து நல்லா சுடுதண்ணி உப்பு மஞ்சள்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சீரகம் கொஞ்சம் நுணுக்கி போட்டு பச்சை மிளகா போட்டு குடலை போட்டு ரத்தத்தை உள்ளே ஊற்றி நல்லா அது வேக விட்டு கவுச்சி வாசம் போக விட்டுட்டோம்னா இது ரத்தம் குடலில் ரெடி ஆயிருங்க. இதுதான் நாட்டுக்கோழி சிந்தாமணி வறுவல். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வரமிளகாயோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குறுமுளகு சீரகம் எல்லாமே போட்டு வரமிளகா போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே இருக்காது, லைட்டாக மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெள்ளாட்டு கறி குழம்பு, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு ரெசிபிக்கும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாகவே அதுக்குண்டான வீடியோ நான் போடுறேன், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாழலை தலை வாழலை விரித்து போட்டு அந்த கஞ்சி வடித்த சாப்பாடு, அப்புறம் குடல் வறுவல், வெள்ளாட்டுக்கறி குழம்பு, நாட்டுக்கோழி சிந்தாமணி கிரேவியோடு ரொம்ப திருப்தியாக அருமையாக சாப்பிட்டு, கறிக்கு சாப்பாடு வச்சோமா இல்லை சாப்பாட்டுக்கு கறி வச்சோமானே தெரிலிங்க, அந்தளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவில் லைக் இந்த கிரேவி செய்கிறதுக்குலாம் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு போடுறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றிங்க. பை.